ஸ்ரீரங்கம் மேலூர்ல ஒரு ஆழ்துளாய் கிணறு போடுறதாக இன்று இங்க வட்டாட்சியர் ஒரு கூட்டத்தை கூட்டினார். இந்த கூட்டத்தில் அவர்கள் சொன்னது 95% இதை முடிச்சிட்டோம், முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அனுமதி கேட்கறதுக்காக கூட்டம் கூட்டுறேன்னு சொல்றாங்க. ஒரு திறமையான நிர்வாகமா இருந்தா ஒரு திட்டத்தை துவங்கறதுக்கு முன்னால அந்த திட்டத்தை ஏற்புடையதா, அந்த அந்த ஊர் மக்களுக்கு அது பாதிப்பு கொடுக்குமா பலன் கொடுக்குமா அப்படிங்கிற விவரங்களையும் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகளையும் செய்த பின்பு எல்லாரையும் கூப்பிட்டு அதை அவர்களுடைய கருத்தை கேட்டு பின்பு செயல்பட வேண்டும். ஒரு நல்ல நிர்வாகமாக இருந்தால் அப்படி செய்யும். ஆனால் இன்று நடக்கும் நிர்வாகம் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு 95% முடிச்சுட்டேன், இந்த நம்பர் 95%ன்றது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்றது தெரியாது, 95% நாங்கள் முடிச்சிட்டோம், அதனால் உங்களோட அனுமதி வேணும்னு ஒரு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்காக டிக் இன் த பாக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், ஒரு வட்டத்தில் ஒரு குறி போடுறதுக்காக. இந்த திட்டம் ஸ்ரீரங்க வாசிகளுக்கா அப்படின்னு பார்த்தாக்க இல்லை, இது திருவரம்பூர் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஊர், அதுவும் காவிரி ஆற்றுப்படுகையில் தான் இருக்கு. அந்த ஊர் மக்களுக்கு அந்த காவிரி ஆற்றுப்படுகையில் வேண்டுமானால் ஒரு ஆழ்துளாய் கிணறு சுற்றுச்சூழலுக்கு பாதகம் இல்லாத வகையில் செய்தார்களேயானால் அது வரவேற்கத்தக்கது. எந்த விதமான அறிவியல் ஆராய்ச்சியும் செய்யாமல் எந்த விதமான பொதுமக்களின் நல உணர்வைகளையோ பொதுமக்களின் தேவைகளையோ கண்டுகொள்ளாமல் வெறும் குடிநீர் பிரச்சனையை மட்டுமே கண்டு கணக்கில் எடுத்துக்கொண்டு விவசாய பூமியாக இருக்கும் இந்த இடத்தை பாலைவனமாக ஆக்குவதற்காக ஒரு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்த முனைந்தால் இந்த அரசின் தொலைநோக்கு பார்வை எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நல்ல அரசாங்கம் திட்டம் பகுத்து வேண்டுமென்றால் இன்றைக்காக யோசிக்க கூடாது. வட்டாட்சியர் சொல்கிறார், 2 வருடங்களுக்கு முன்பே இங்கே தண்ணி இல்லாமல் இருந்தது, இப்பொழுது மழை பெய்ததால் தண்ணி வந்துவிட்டது, அதனால் தண்ணி அடிக்கிறோம் என்று. அவர் வாயிலாகவே அவர் சொல்வது என்னவென்றால், 2 வருடங்களுக்கு முன்பு தண்ணி இல்லை, ஸ்ரீரங்கத்தில் இல்லை அப்படின்றத அவர் வாயாலே சொல்றார். அப்போ இன்னும் தண்ணி இங்கிருந்து எடுக்கணும்னாக்க எடுத்துக்கொண்டே இருந்தால் ஸ்ரீரங்கத்தை சுற்றி 20 ஆழ்துளாய் கிணறுகள் இருப்பதாக ஒரு குறிப்பு வருகிறது, அது ஆராய்ச்சி செய்வோம். இதுல ஒவ்வொரு இங்கிருந்து பல மாவட்டங்களுக்கு செல்கிறது, கேட்டால் தண்ணி இங்கதான் நல்லா இருக்கு, இங்கதான் மண் இருக்கு, இங்கதான் ரீசார்ஜ் ஆகுது அப்படின்னு ஒரு அறிவியல் பூர்வமற்ற ஒரு ஒரு ஏதோ போகிற போக்கில் ஒரு பொதுமக்கள் சொல்வது போல ஒரு 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 விஷயத்தை ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வட்டாட்சியர்கள் மற்றும் இன்ஜினியர்கள் சொல்வது சரியாக தெரியவில்லை. இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்றால் ஆராய்ச்சி செய்து சரியாக அறிவியல் பூர்வமாக திட்டத்தை வகுத்து செய்ய வேண்டும். காவிரி ஓரமாக மரங்கள், ஸ்ரீரங்கத்தில் தென்னை தோப்புகளும் வாழைத் தோப்புகளும் உள்ளன, பல தென்னை மரங்கள் பட்டு போனதை நீங்கள் இன்று வந்து பார்க்கலாம். சோலையாக இருந்த இடம் பாலையாக மாறிவிட்டது. இது வந்து குடிநீரை மட்டும் பிரச்சனை இல்லை, விவசாயத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. குடிநீரை கொடுத்துட்டாக்க சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம், குடிநீர் கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை, ஒத்துக்கொள்கிறேன். அதே போல விவசாயத்திற்கு ஏற்ற விஷயங்களையும் நாம் செய்ய வேண்டும், தடுப்பணைகள் கட்ட வேண்டும், ரீசார்ஜ் ஆகிறதுக்கான வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும். இப்போ வந்து ஒரு கடந்த 3 வருடங்களாக கர்நாடகாவில் மழை எக்ஸஸாக பெஞ்சதுனால இங்கே தனி தண்ணியை திறந்து விட்டாங்க, அந்த தண்ணியில் பாதி கடலில் போகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயத்திலலாம் ஒரு விஷயமும் இவங்களை செய்யாமல், இதெல்லாம் தடுத்து இதெல்லாம் காக்கதற்காக ஒரு விஷயமும் செய்யாமல் ஏதோ குடிநீர் பிரச்சனையை தீர்க்கப் போகிறேன் பேர் வழி என்று இந்த விஷயத்தை மட்டும் எடுத்து அதுவும் 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் அடுத்த மாவட்டம் அதுகளுக்கெல்லாம் ஸ்ரீரங்கத்திலிருந்து மணல் தண்ணி எடுக்கணும்னாக்க இது சரியான விஷயமாக தெரியவில்லை. இது குறித்து சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை ஸ்ரீரங்கம் மக்கள் சார்பாக ஒரு பொதுநல வழக்கு தொடுத்து ஆவண செய்யப்படும். ஊர் மக்களும் ஒத்துமையாக இருக்கின்றார்கள். இன்று ஒரு சுமார் 50 பேர் வந்திருந்தார்கள். எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு ஒத்த மனத்தோடு இந்த செயல் திட்டமே இங்கே நிறைவேற்றப்படக்கூடாது என்பதை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக வட்டாட்சியருக்கு சொல்லிவிட்டார்கள். இது இப்பொழுது இருக்கிற நிலைமை. மேலும் இந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்தாமல் இருப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை அனைத்தையும் நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.